வெளிச்சம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் தினமும் காலை 7 மணிக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு நான் உங்க ஸ்வாதி தாரா முரளி. விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியின் 3 பகுதிகள் உண்டு. முதல் பகுதி வள்ளுவன் வாக்கு, 2வது பகுதி இந்தியாவின் சிற்பி டாக்டர் அம்பேத்கர், 3வது பகுதி ஈவேராகிய நான். முதல் பகுதி வள்ளுவன் வாக்கில் திருக்குறளை பத்தி பார்க்க போறோம். திருக்குறளில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுலேயும் வந்து பிரம்மி பூட்டக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. திருக்குறளில் 2 முறை பயன்படுத்தப்பட்ட ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். அது மட்டும் இல்லை, திருக்குறளில் 2 மரங்கள் தான் வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பனை, மூங்கில். வள்ளுவன் வாக்கு பகுதியில் திருக்குறள், அதன் கருத்துக்கள், பொருள், பாடல்கள் இது உங்களுக்காக. வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் வள்ளுவன் வாக்கு பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று ஒரு குறளை பார்த்தோம், அதனுடைய பொருளை உணர்ந்து கொண்டோம். இந்த குறள்களின்படி நாமும் நமது வாழ்க்கையில் புறணி பேசாமல் நல்லவர்களாக வல்லவர்களாக வாழ்வோம். இந்த குறளுக்கு அடுத்த குறளாக இன்று வருவது புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலில் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி பொய்வேடமிட்டு வாழ்வதை காட்டிலும் சாவு அறநூல் கூறும் உயர்வை தரும். அவர் என்றும் நடைப்பினமே என்று கூறலாம். இதற்குரிய ஆங்கில விளக்கம், ஷவரிங் ஃப்ளாட்டரி வேர்ட்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் அண்ட் வீல்டிங் க்ரூவல் வேர்ட்ஸ் பிஹைண்ட் தி பர்சன் இஸ் வர்ஸ்ட். சச் டங் ட்விஸ்டர்ஸ் கேன் ப்ரிஃபர் டெத் ராதர் தேன் பீயிங் அலைவ். தே ஆர் வாக்கிங் கார்ப்ஸ் என்று சொல்லலாம். இதற்கு ஒரு நிகழ்வு, ஏன்பா கோபாலு நானும் நீயும் பழகி 60 ஆண்டுகள் ஆச்சு, எனக்கும் உனக்கும் அகவை 80 ஆச்சு. நானும் என் வாழ்க்கையில் புறணி பேசாமல் 1 வாராக கழிச்சிட்டேன். என் கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றி எப்படா போவோம்னு காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னோட பக்கத்து வீட்டிலேயே காலத்தை தள்ளிட்டேன் என்றான் துரை. துரை, என்னால் புறணி மட்டும் பேசாமல் இருக்கவே முடியலப்பா, தலையே வெடிச்சிடும் போல் இருக்குது. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், இனிமே எப்படிப்பா முடியும்? ஆனால் கோபாலு, நீயோ 80 வயசானாலும் இந்த புறணி பேசுகிறத மட்டும் நிறுத்தவே மாட்டேங்கிற. படுத்த படுக்கையாக இப்போ இருக்க, இப்போ கூட யாரையாச்சும் பற்றி புறணி பேசிக்கிட்டே இருக்க, சொன்னபடி கேட்க மாட்டியா? இனிமே கேட்டு கேட்டு என்ன கேட்காமல் போனாதான் என்னப்பா? நேற்று என் பேரன் பள்ளிக்கூடத்திலிருந்து கூப்பிட போனேன், அங்கே இந்த குறளும் பொருளும் எழுதி போட்டிருந்தாங்க, அது உனக்கு பொருத்தமான குறளாக இருந்துச்சு கேளு. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்வதில் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். அதாவது உள்ளன்று வைத்து புறமொன்று பேசி பொய்வேடமிட்டு வாழ்வதை காட்டிலும் சாவு அறநூல் கூறும் உயர்வை தரும். அவர் என்றும் நடைப்பினமே என்று இந்த குறள் விளக்கத்தை கூறுகிறது. அதாவது வள்ளுவர் இப்படி புறங்கூறி வாழ்வதை விட அறநூல் கூறும் சாவு உயர்வை தரும் அப்படிங்கிறார். அதுக்கான மறைபொருள் என்னன்னா, அந்த சாவு வர்ற வரைக்கும் அந்த மாதிரி ஆள் நடைப்பினம்தான். இதுபடி பார்த்தா நீயும் நடைப்பினம்தான், திருந்து புறணி பேசாதே, தலைகுனிந்து வாழாதே, இந்த கட்ட போகிறதுக்கு முன்னால் புறங்கூறி பேசுகிறத நிறுத்து, 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசி எல்லோரும் வாழ்த்துற மாதிரி வாழ்வதற்கு வாரப்பா கோபாலு என்று சொன்னான் துரை. இந்த குறளின் கருத்தை மனதில் ஏற்றி நாமும் புறணி பேசாமல் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நல்லபடியாய் வாழ்வோம், வாழ்வாங்கு வாழ்வோம், நடைப்பினமாக வாழாமல் நம்மை பார்த்து கொள்வோம் என்று கூறி இன்று இந்த குறளுடன் நிறைவு செய்து நாளை அடுத்த குறளுடன் உங்களை சந்திக்க வருகின்றேன். நன்றி. மதுரை பாபாராய்.